எனக்கொன்னுமே தெரியாது. ஆனா இந்த ஊரிலே எல்லாரும் சொல்லணும், அது சரியா இல்லையான்னு உனக்கு தெரியும். நான் நம்பல, ஆனா மத்தவங்க எல்லாம் சொல்லணும். ரெண்டு பேருக்கும் சேர்ந்து ஊரு போண்டாட்டியா? என்ன சாண்டி மைக்கேல் அண்ணன் தம்பி தானே? அந்த பூச்சக்கண்ணி இல்லையா மேரி, அவள் வந்து தண்டாளுக்கும் பாலிய. அந்த வேலை பண்ற இடத்துல சாண்டியும் மேரியும் என்னென்னமோ தப்பு செய்யணும் யாரோ கண்டு. எதுக்கு இந்த மாதிரி அயோக்கிய பசுக்களுக்கு வீடு வாடகை கொடுக்கணும்? இடத்தை காலி பண்ண சொல்லு, போகாம வர. இல்லைன்னா கெட்ட பயிர் உனக்கும் வந்துடும். வரட்டுமா? நல்ல வலி இருக்கா மாமா? என்னமோ இருந்தாலும் நான் உனக்கு மாமா தானே, காட்டி கொடுக்கலாமா? என்ன இந்த கதியாக்கிட்டியே பாரு, நீ நல்லா பாரு. அந்த அயோக்கிய பசங்க என்னை கஜா முஜா அடிச்சாச்சு. மன்னிச்சிடுங்க மாமா, உண்மையை சொல்லலைன்னா அந்த சாண்டி சண்டாளன் என்ன உயிரோட விட மாட்டேன்னு சொன்னேன். வெடிகுண்டு பட்டையிடம் பார்த்து பார்த்து உதச்சாச்சு மாமா. ஆனா கூட நீ உண்மையை சொல்லி இருக்க கூடாது. இனிமே சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? நடக்க வேண்டியது நடந்தாச்சு, நானும் தப்பு பண்ணிட்டேன். நீ வெடிகுண்டு பட்டு பெடாப்பாடுபடும் போது உன்னை நாயா அலைய விட்டேனே, அதுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை இது. மன்னிச்சிடுறா. அப்படி சொல்லாதுங்க மாமா, உங்களுக்காக நான் உயிரை கொடுப்பேன், நீங்க தான் மன்னிக்கணும். சரி சரி, நம்ம விதி இனிமே இந்த மாதிரி தப்பொன்னும் பண்ணக்கூடாது. சரி மாமா. ஆனா அந்த சாண்டியை நான் சும்மா விட மாட்டேன். அவரை வேறோட அழிக்கல, நான் பழனிசாமி கவுண்டர் கிடையாது. அவங்கள ஒன்றும் பண்ண முடியாது மாமா. வாய முடுறே, நீ இவ்வளவு வந்து கிடக்கு வந்தோம், இட வெயில் வாங்கி பணிக்கு போகண்டாயோ? மேல ஆசகல் ஒரு வேதன, இச்சிரி குழம்பிட்டு ஒன்று குடிக்கணும். உச்சியாமைக்கு ஞானங்க தேக்கா. அது மாதிரி அது மாதிரி மேல வேதனை வச்சுட்டிருக்கேன்டா. சரி மேரி, என்னதான் நல்ல சுகம் இல்லைன்னா? நீ வேகம் ரெடியா, நமக்கு அங்கே போ. எந்த அசுகம்? மேல பயங்கர வேதன. அதோ வேற வல்ல பரிபாடி இட்டுட்டுண்டோ? இதா குழப்பம். நீ என்ன எப்பொழுது இங்கே சும்மா சம்சிக்கும்போதா எனக்கு ஜீட்டு கழிக்கானும் கள்ளு குடிக்கானும் ஒக்கே தோணுது. அல்லங்கி குடிக்கத்தே இல்ல அல்லையோ, ഞാൻ ഇനി സംശയിക്കുന്നില്ല. എന്നാലെങ്കിലും ഇതൊക്കെ ഒന്ന് അവസാനിപ്പിക്കുമല്ലോ. ഞങ്ങൾ ഇറങ്ങു വന്നേ. വേഗം വന്നാ. ഇവൻ ഇങ്ങനെ പോയാ എന്നെ അടുക്കും എനിക്കറിയത്തില്ലേ. ഈ ചായ വന്ന പിന്നെ ഉഴപ്പിച്ചിരി കൂടുതലാ. എന്നാടി കയ്യെ? അതെ തന്നെ പൊടിയാ. அந்த மருதனுக்கு போய் சொல்லணும், அவன் வேலை பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் காட்டுக்குள்ள அவன் ஒண்ணுக்கு போனேன். அப்போ அவன் கண்ணாலே பார்த்தேன், அந்த சாண்டி வந்த மேலி இவங்க தப்பு பண்ணிட்டு இருக்கேன். இந்த விஷயம் தெரிஞ்சுதா அந்த மைக்கேல் குடுக்காருனானது தெரியுமா? அவன் மன நிம்மதியே இல்லை. ஆனா அந்த சாண்டியை ஒன்றும் பண்ண முடியாது, அவன் ஒரு கொலைக்காரன். இந்த மாதிரி திருட்டு பசங்களை இந்த ஊரிலே வாழவிடக் கூடாது, அதுதான் நான் சொல்றேன். தோட்டத்திலே வேலைக்கு ஆள் இருக்கு. அம்மா, களி உடம்பு வரையே தோமசே. கழிச்சு கழிச்சு நாட்டுகாருக்கு மொத்தம் நாணக்கர் உண்டாக்குன காரியங்களாணல்லோ கேக்குன மைக்களே. என்னடா அறியத்தில்லையோ? பறையா எங்கே அறியும்? இதொக்கே எங்கனா பறையுன்னு? என்னடா சம்பவம்? ചേട്ടനായാലും അനിയനായാലും ഇതുപോലെ തമ്മാടത്തെ കാണിച്ചാൽ തല്ലി കൊല്ലണം. തന്റെ കെട്ടികളും ചേട്ടച്ചാരുമായിട്ട് എന്നതാ ഇടപാട്? ഇടപാടോ? ആ നാട്ടിലൊക്കെ പാട്ടായിരിക്ക. എന്തോന്ന്? തന്റെ ഭാര്യയ്ക്ക് ചേട്ടച്ചാരുമായിട്ട് അവിഹിതം ഉണ്ടെന്ന്. എന്നാടാ പറഞ്ഞു? തെമ്മാടിത്തരം പറഞ്ഞെന്റെ നാവ് ഞാൻ പിടിച്ചെടുക്കും. எல்லோடு
ஆ